ஒரு கிலோ சிக்கன் மீடியம் சைஸில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிலோ சிக்கனை பவுலில் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் உப்பை அதில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கலாம். அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அரை மணி நேரம் சிக்கன் மசாலாவில் ஊறட்டும். கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஹாஃப் அன் அவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டுக்கலாம். ஆயிலையும் பட்டரையும் சிக்கன் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் சிக்கன் வெந்துருச்சு. எடுத்து பார்த்துக்கலாம். பத்து நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். சிக்கன் எடுத்து பவுலில் மாற்றிக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். எடுத்து வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆயிலில் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 3 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஆயிலில் வதங்குது. 20 காஷ்யூ நட்டை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி காஷ்யூ நட்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி கொஞ்சம் 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 6-7 நிமிஷம் நல்லா தண்ணியில் வேகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் வினிகரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 6-7 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் முந்திரி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மசாலா எல்லாம் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வதக்கி வச்ச மசாலாவை பவுலில் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டு வந்த மசாலாவை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின மசாலாவை நல்லா ஹீட் ஆகட்டும். பட்டர் சேர்த்து நல்லா அதில் ஹீட் ஆகட்டும். பொரிச்சு வச்ச சிக்கனை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா சிக்கன் கலந்தாச்சு. ஒரு 7-8 நிமிஷம் அதை வேகட்டும். பொரித்து வச்ச சிக்கனை நல்லா மசாலாவில் சேர்ந்துட்டோம். அதை நல்லா கலந்து விடலாம். நல்லா பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியை அதில் தூவிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.